நம்ம பெத்த தாயார் தகப்பனார விடப்படாது. ஜீவத்தோர் வாக்கியகரணா நாம புத்திரன்னு சொல்லிக்கிறதுக்கு என்ன காரணம்? த்ரிபிஃப் புத்திரஸ்ய புத்திரதா, மூன்று காரணங்கள்னாலே தான் புத்திரன்னு பேர். ஜீவத்தோர் வாக்கியகரணா, அவர்கள் ஜீவிச்சிருக்கிற வரைக்கும் அவர்கள் இடத்துல பிரியமா இருக்கணும். அவ என்ன எப்படி நடந்துட்டாலும் சரி, நம்ம இடத்துல நாம அவர்கள் இடத்துல பிரியமா இருக்கணும். அவ எதை சொன்னாலும் கேட்டுக்கணும். பிரத்யப்தம் பூரி போஜனாத், அவர்கள் காலமான பிறகு அவர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை நல்ல முறையில செய்யணும். எந்த அளவுக்கு நம்மால செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்துடணும். கயாயாம் பிண்டதானாச்சா, ஜென்மாவில ஒரு தடவையாவது கயா கஷேத்திரத்துக்கு போய் அவர்கள் பெயரை உத்தேசிச்சு பிண்ட பிரதானத்தை பண்ணணும். சமீபத்திர பிரமாணேனா பிண்டம் தத்யாத் கயாசிரே உத்தரேத்து சப்தகோத்ராணாம் குலமேகோத்தரம் சதம் அப்படின்னு கருட புராணம் சொல்றது. கயா கஷேத்திரத்துக்கு போய் மந்திரம் சொல்லி சமீபத்திரம் அப்படின்னா வன்னி இலை. வன்னி இலை எப்படி இருக்கும்? சின்னதா இருக்கும், ஒரு பருக்க அளவு தான் இருக்கும். அந்த அளவு ஒரே ஒரு பருக்கைய நம்முடைய பித்தர்களை நினைச்சுட்டு அந்த கயா கஷேத்திரத்துல பிண்ட பிரதானத்தை பண்ணிட்டா நம்ம சுத்தி உள்ள ஏழு கோத்திரக்காரர்களுடைய 101 தலைமுறையும் கரையேறதுன்னு இருக்கு. நம்மளை சுத்தி ஏழு கோத்திரம் என்ன அப்படின்னா, நாம இப்ப சாதம் பண்றோம் அப்படின்னா நாம என்ன நினைக்கிறோம்? நம் பிதர்களை உத்தேசிச்சு சாதம் பண்றோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இல்ல, நம்மளை சுத்தி ஒவ்வொருத்தரை சுத்தியும் ஏழு கோத்திரம் இருக்கு. அதாவது தன் கோத்திரம், தன் தாய மனைவி கோத்திரம், அத்த கோத்திரம், மாமா கோத்திரம், சகோதரி கோத்திரம், பெண் கோத்திரம், நாட்டு பெண் கோத்திரம். இந்த ஏழு கோத்திரமும் நம்ம சுத்தி இருக்கிற பந்து, இவாளுக்கு தான் பந்துக்கள்னு பேர். இப்ப ஆத்துல ஒரு கல்யாணம் நடந்தா பத்திரிகை யாருக்கு முதல்ல அனுப்பணும்? இந்த ஏழு பேருக்கும் முதல்ல அனுப்பணும். ஏதோ ஆத்துல ஒரு பெரிய காரியம் ஆயிடுத்து, யார்கிட்ட சொல்லணும்? முதல்ல இந்த ஏழு கோத்திரக்காரர்கள்ட்ட சொல்லணும். அதுக்கப்புறம்தான் எல்லார்ட்டையும் சொல்லணும். இந்த ஏழு, ஏன்னா நாம் செய்யக்கூடிய பித்திருக்காரியங்கள் எல்லாத்திலையுமே இந்த ஏழு கோத்திரக்காரர்களுக்கும் பங்கு இருக்கு. அதே போல் இந்த ஏழு கோத்திரக்காரர்கள் செய்யக்கூடிய சிராத்தினுடைய பலன் நமக்கு வருது அப்படின்னு கருட புராணம் நமக்கு காண்பிக்கிறது. தர்மசாஸ்திரம் இதை விரிவா சொல்லியிருக்கு. ஆகையினாலதான் இப்போ இந்த நாள்ல கல்யாணம் குழந்தைகளுக்கு ஆக மாட்டேங்கிறதுன்னு ஜாதகம் பார்த்தா பித்ருதோஷம் இருக்கு, பித்ருஷாபம் இருக்கு அப்படின்னு எல்லோருமே சகஜமா சொல்றான். அதற்கு பரிகாரம்னு திலகோமம் அப்படிலாம் பண்றதுன்னு வழக்கத்துல வந்து நாம ஒண்ணு என்ன நினைக்கிறோம்னா, நம்முடைய தகப்பனாருக்கு நன்னாதானே நான் சாதம் பண்றேன், ஹோமம் பண்ணி ரெண்டு பிராமணால வரவழைச்சு வாத்தியாரை வச்சுட்டு நன்னாதான் பண்றேன், ஏன் எனக்கு பித்ருதோஷம் வருது அப்படிங்கிற சந்தேகம் வருது. அங்க புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, இந்த நம்ம சுத்தி உள்ள ஏழு கோத்திரத்துல யாராவது ஒருத்தர் சரியா சாதம் பண்ணலன்னா கூட அது நம்மை பாதிக்கும். நம் குழந்தைகளுடைய ஜாதகத்துல பித்ருதோஷம்னு காட்டும். இப்ப அதுக்கு என்ன பரிகாரம் பண்றது? நாம் எவ்வளவு திலகோமம் என்ன பண்ணினாலும் கூட அவர்கள் செய்ய வேண்டிய சிராதத்தை பண்ணினாலே தவிர அது பரிகாரம் ஆகாது, சொல்லணும். அதுதான் பழைய நாள்ல வழக்கம். சிராதம்னா உடனே அன்னைக்கு சாயங்காலம் எல்லாரும் கேட்பான், சிராதம் ஆச்சா இன்னைக்கு அப்படின்னு விசாரிப்பான். என விசாரிக்கணும். இந்த ஏழு கோத்திரக்காரர்களும் ரொம்ப முக்கியம். இந்த ஏழு கோத்திரக்காரர்கள்ட்டையும் சொல்லணும். அதான் இந்த ஏதாவது பெரிய காரியம் ஆச்சுன்னா விசாரிக்க போறதுன்னு ஒரு வழக்கம் இருக்கு இல்லையா. கல்யாணம் நடந்தா கல்யாணத்துக்கு போறோம், கல்யாணத்துக்கு போய் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா நமக்கு தெரியாது. இப்ப கேட்டா என்ன சொல்லுவோம்? ஏதோ ஒரு கிஃப்ட் ஒன்னு வாங்கிட்டு போகணும், அத அந்த லைன்ல நின்னு வரிசையா கொடுத்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு வர்றதுன்னு தான் இன்னைக்கு வழக்கத்துல இருக்கு. கல்யாணம் விசாரிக்கிறதுன்னா அதுக்கு ஒரு முறை இருக்கு. என்ன பண்ணணும்? கல்யாணத்துக்கு முதல் நாளே போகணும், நாந்திக்கே போகணும், போய் அவன் எப்படி நாந்தி பண்றான்னு பாக்கணும். ஏன்னா அவன் பண்ணக்கூடிய நாந்தி சிராதத்துல நம்முடைய பிதர்களுக்கும் பாகம் வருது, இந்த ஏழு கோத்திரக்காரர்களுக்கும் பாகம் வருது சிராதத்துல. அந்த நாந்தி சிராதத்தை அவன் எப்படி பண்றான்னு பாக்கணும். பித்ருக்களுக்கும் வருது அந்த நாந்தி சிராத பலன். இந்த பித்ருக்கள் தான் குழந்தைகளுக்கு கல்யாணத்தை கொடுக்கறா. அந்த வாழைமரம் கட்டுறோம் வாசல்ல, தோரணம் கட்டுறோம். எதுக்கு வாழைமரம் கட்டுறோம் அப்படின்னா, இந்த ஏழு கோத்திரத்துல உள்ள சில பித்ருக்கள் அங்க வந்து தங்கி இருந்து பாக்கிறா கல்யாணத்தை. நம்முடைய பித்ருக்கள் இங்க வாழ்ந்து முடிச்ச பிறகு ஒவ்வொருத்தருமே அவனவனுடைய புண்ணிய பாபத்தை அனுசரிச்சு அடுத்த பிறவி கிடைக்கிறது. அது என்ன மாதிரி பிறவின்னு நமக்கு தெரியாது. என்ன மாதிரி பிறவிகள் எடுக்கிறான்னு அஞ்சு விதம் சொல்றது கருட புராணம். நம்முடைய பிதர்கள் புண்ணிய கர்மாவோ பாப கர்மாவோ ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு பிறவிய கட்டாயம் எடுத்திருக்க, அதுல மாற்று கருத்தே கிடையாது. அஞ்சு விதமாக பிரிவுகள் ஒவ்வொரு பித்தர்களும் எடுக்கிறார். அதாவது
முதல்ல தேவதைகளாக போறா. புண்ணியங்கள் அதிகமாக பண்ணிருந்தா அவர்களும் ஒரு தேவ கணத்துல இருக்கா, அல்லது பித்ருலோகத்திலேயே இருக்கா, அல்லது பிரம்மலோகத்துல இருக்கா, அல்லது செடி கொடி மரங்களாக இருக்கா, அல்லது பசு பட்சிகளாக இருக்கா. இந்த அஞ்சு விதமாக தான் நம்முடைய பித்திருக்கள் இருக்கணும் அப்படின்னு வச்சு, இந்த அஞ்சு விதமான பித்திருக்களும் நம் கல்யாணத்துக்கு வரணும்னு தான் அஞ்சு விதமான காரியம் பண்றோங்க. வாழை மரம் கட்டுறது, தோரணம் கட்டுறது எதுக்காகன்னா மரங்களாக உள்ள பித்திருக்கள் எல்லோரும் அங்க வரணுங்கிறதுக்காக தான் அதை கட்டுறோம். ஆகுதிகள் அக்னி வச்சு அக்னியில ஹோமங்கள் பண்றோம், அதனால தேவகணத்துல உள்ள பித்திருக்களுக்கு சந்தோஷம் ஏற்படுறது. அதே போல இந்த இது போடுறது, பாலிகை போடுறோம், பாலிகை போடுறதுனால செடி கொடிகள் பசு பட்சிகளாக உள்ள பித்திருக்களுக்கு பாலிகை போடுறதுனால சந்தோஷம். அதனாலதான் முதல்ல நாந்தி ஆன உடனே பாலிகை போடுறது, இந்த பாலிகை போட்டு வச்சு இதெல்லாம் ஏழு கோத்திரக்காரர்களும் பாலிகை தெளிக்கணும், அங்க போகணும், பூர்வாங்கத்துக்கே போகணும். போய் அந்த பாலிகை தெளிச்சு இருந்து இந்த கல்யாணத்தை ஒழுங்கா பண்றானான்னு பார்க்கணும், இல்லைன்னா எடுத்து சொல்லணும், நன்னா பண்ணுப்பா கல்யாணத்தை, இந்த குழந்தையும் ஸ்ரேயஸா இருக்கும், க்ஷேமமா இருக்கும், இந்த குழந்தைக்கும் நல்ல காலத்துல குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி பண்ண சொல்லணும். அதே போலதான் ஒரு பெரிய காரியம் ஆயிடுச்சுன்னா விசாரிக்க போறதுன்னு ஒரு வழக்கம், இப்ப போறதுன்னு இருக்கு, எல்லோருமே அநேகமா போறோம். போய் என்ன பண்றோம்னா கையை கட்டின்னு ஒரு 10 நிமிஷம் அங்க நிக்கிறது, அப்புறம் அப்படியே வாசல்ல வந்து அங்க இருக்கிற டிஃபனை சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி வந்துடுறோம், அப்படி வரக்கூடாது. விசாரிக்க போறதுன்னா என்ன, போகணும், அந்த பையங்களை பார்த்து சொல்லணும்ப்பா ரொம்ப பெரியவர், என்ன நிறைய அனுபவிச்சிருக்கார், ரொம்ப வயசு இருந்திருக்கார், பெரியவர்கள் எத்தனை நாளைக்கு இருந்தாலும் நமக்கு பெரிய பலம்தான், பெரியவர்கள் போயிட்டா ஒரு வீட்டுக்கு தூண் போன மாதிரி போயிடுத்து, ஏதோ நமக்கு அவரோட இருக்கக்கூடிய பாக்கியம் அவ்வளவுதான், அவருக்கு செய்ய வேண்டியது நீ நன்னா பண்ணிடும், யார் உங்க ஆத்து வாத்தியார், நீ எங்க பண்ண போற அப்படின்னு எல்லாம் விசாரிக்கணும். அதான் விசாரிக்கிறதுன்னு பேர், எங்க பண்ண போற, வாத்தியாரை வச்சுன்னு செலவு பார்க்காத, ஏதாவது பணம் வேணும்னா சொல்லு, ஏற்பாடு பண்ணுவோம், நீ அதை நல்லா ஜாக்கிரதையா 1 வருஷம் பண்ணணும். இது பித்ரு யஜ்யம்னு பேர், மாத்ரு யஜ்யம்னு, யஜ்யமா யாகமாக சொல்லியிருக்கு, 1 வருஷம் பண்ணணும்ப்பா, மாசம் மாசம் பண்ண வேண்டிய மாசிக்கங்கள் எல்லாம் இருக்கு, நீ அதை ஜாக்கிரதையா பண்ணிட்டு ஏதாவது வேணும்னா சொல்லு, ஏற்பாடு பண்ணுவோம் அப்படின்னு விசாரிச்சுட்டு வரணும். ஏன் இவ்வளவு தூரம் விசாரிக்கணும்னா, அவன் சரியா பண்ணலைன்னா நம் குழந்தைகளை அது பாதிக்கும், நமக்கும் பிதிருதோஷம் பிதிருசாபம்னு வரும், அதான் விசாரிக்கிறதுன்னு பேர். அப்படி போய் விசாரிச்சுட்டு வரணும், இதுல சொல்லணும், அவெல்லாம் சரியா சாத்தங்கள்லாம் பண்றாளான்னு பாக்கணும், இல்ல எங்கேயோ போறான், ஏதோ வாழைக்காய் அரிசி வச்சு கொடுத்துட்டு வந்துடுறான், சரியா பண்ணல அப்படின்னு. ஏன்னா சிராதத்துல பிரதானம் மூணுன்னு இருக்கு, ஹோமம், பிராமண போஜனம், பிண்ட பிரதானம், இது மூணு தான் சிராதத்துல பிரதானம், அதாவது முக்கியம். ஹோமம் பண்ணணும், அந்த ஹோமம் பண்ணின மிச்சம் உள்ள அன்னத்தை பிராமணாளுக்கு இலையில வைக்கணும், இன்னும் மிச்சம் உள்ள அன்னத்தை வச்சு கலந்து பிண்ட பிரதானம் பண்ணணும். இந்த வாழைக்காய் அரிசி வச்சு கொடுக்கும்பொழுது இது மூணுமே இல்லாம போயிடுச்சு, அப்ப அது என்ன சிராதம், அது சிராத கணக்கிலேயே வராது, அது சிராதம் பண்ணாததாக தான் ஆகும். அது மாதிரி பண்றா அப்படின்னா அவள்கிட்ட சொல்லணும், அப்பா நீ அது மாதிரி பண்ணாத, ஒழுங்கா பண்ணு, நான் வேணா ஏற்பாடு பண்றேன், அதுன்னு பண்றதுக்குன்னு இடம் இருக்கு. ஏன்னா இப்போ 600 ஸ்கொயர் ஃபீட் தான் வீடே வருது இல்லையா, அதுல பண்றது சாத்தியம் இல்லை, பீரோ வீரோ எல்லாருக்கும் பக்கத்திலேயே லெட்ரினும் வந்துடுறது, அது ஒன்றும் சரியா வராது, 600 ஸ்கொயர் ஃபீட்ல பண்ண முடியாது அப்படிங்கறதுனால அதை ஒரு காரணமா சொல்லுவோம், 600 ஸ்கொயர் ஃபீட்ல பண்றதுக்கு பண்ணாமே இருக்கலாம் அப்படின்னு தோணும். அப்படி இருக்க கூடாது, நமக்கு என்ன அளவு அந்த அளவு ரிஷிகள் நமக்கு வகுத்து கொடுத்துருக்கா, 2020 மனசுல வச்சுட்டு தான் ரிஷிகள்லாம் தர்மசாஸ்திரம் பண்ணியிருக்கா. ரிஷிகள் 12 விதம் சொல்ற ஒவ்வொன்னையுமே, ஒரு ஆச்சமனத்தையே எடுத்துட்டா 12 விதம், இப்படி பண்ணணும், அப்படி முடியலையா இப்படி பண்ணணும், கடைசி பட்சம் என்ன தெரியுமோ இல்லையோ, ஓம் 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 இதுதான் ஆச்சமனம், அதையாவது பண்ணுங்கிற, அது கூட முடியாதுன்னா அது வேணும்னே பண்ற சமாச்சாரம்னு அர்த்தம். இது மாதிரி சிராதத்தையும் 12 விதம் சொல்லியிருக்க, அது மாதிரியாவது பண்ணணும், எங்கேயாவது பொது இடங்கள்ல போய் அவளை ஏற்பாடு பண்ண சொல்லி அங்க போய் பண்ணணும், அப்படி பண்ணணுங்கிறத வலியுறுத்தணும். இல்ல அப்பவும் அவ கேட்க மாட்டேங்கிறா, அல்லது வயசாயிடுத்து, வயசாயிடுத்துன்னு இப்போ பல பேர் சொல்றோம், 80 வயசு ஆயிடுத்து அவரால் முடியல, அதனால கீழெல்லாம் உட்காந்து பண்ண முடியல அப்படின்னா தப்பு இல்லை, அவர் ஒருத்தரை நியமிக்கலாம், சங்கல்பம் மாத்திரம் அவர் பண்ணிட்டு எனக்காக நீங்க பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் பண்ணலாம் அவருடைய அக்னியில, தப்பே கிடையாது, அவர் இன்னொருத்தரை நியமிச்சு பண்ண சொல்லலாம், பண்ணணுங்கிறதான் விஷயம், அப்படி சொல்லணும், அப்பா பண்ணுனு, இல்ல அவளும் கேட்கல அப்படின்னா எப்படிதான் நாம இதுலன்னு தப்பிக்கிறது, அத்தை பையன் இருக்கான், அவன் சரியா சாதங்கள்லாம் பண்ண மாட்டேங்கிறான், எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னா இப்ப இதுல இருந்து நாம எப்படி தப்பிக்கிறது அப்படின்னா அதுக்கும் வழி சொல்லியிருக்க, அதுக்குதான் மகாலய சிராத்தம்னு சொல்லியிருக்க. மகாலய பட்சத்துல காருணிக பித்திருக்கள்னு நாம பண்றோம், இந்த காருணிக பித்திருக்கள்ல இந்த 7 கோத்திரமும் வருது. இந்த மகாலய சிராதத்தை அன்னரூபமா பண்ணணும்,
இப்ப ஹிரண்ய ரூபமா பண்றதுன்னு வந்துடுத்து. நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த மூணுமே இல்லாம தான் அந்த சாத்தம் நடக்கிறது. ஹோமமும் இல்லை, பிராமண போஜனமும் இல்லை, பிண்ட பிரதானமும் இல்லை, அப்படி யாருது. அப்படி ஹிரண்ய சாத்தமாக இல்லாமல் ஹோமம் பண்ணி பண்ணணும். அஞ்சு பிராமணால வரிச்சு அந்த ஹோமம் பண்ணி பண்ணினா கட்டாயம் பித்ருதோஷம் பித்ருசாபம் எதுவா இருந்தாலும் போயிடும். ஏன்னா ஏன் ஹோமம் பண்ணி பண்ணணும்னு சொல்றோம்னா, இந்த காரணிகால் அத்தனை பேருக்கும் அங்கே ஹோமம் உண்டு, இந்த காரணிகால் அத்தனை பேருக்கும் பிண்ட பிரதானம் வரும். எத்தனை பேர் நமக்கு காரணிகால் இருக்கான்னு எழுதி வச்சுக்கணும் சொந்தங்கள்லாம். இந்த ஏழு கோத்திரத்தையும் சுத்தி உள்ளவ அத்தனை பேரையும் எழுதி வச்சுட்டு, மாமனார் 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 வகைரா, அதே போல் மச்சினன், எல்லாரும் வருவாரு. நமக்கு பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியார். இந்த மகாலய சாதத்துல அன்னரூபமா பண்றதுல என்ன விசேஷம்னு கேட்டா, கடைசியில தர்மபிண்டம்னு அதுல வருது. மூணு பிண்ட பிரதானம் கடைசியில, அதுல அத்தனை பேரும் வந்துடுறா. அதை பண்ணினா கட்டாயம் பித்ருசாபம் போகாம இருக்கவே இருக்காது. ஏன்னா நமக்கு பிரசவிச்ச பொழுது நமக்கு பிரசவம் பார்த்த நர்ஸு, பிரசவம் பார்த்த டாக்டர், நம்ம ஆத்த ஒட்டடை அடைச்சு சுத்தம் பண்ணி கொடுத்த வேலையாட்கள், தினமும் வந்து நம்ம ஆத்துல பாத்திரம் தேய்ச்சி கொடுக்கற வேலைக்காரி, பால்காரன், இவ அத்தனை பேருக்கும் அதுல தர்மபிண்டத்துல வருது. இது இல்லாமல் அபார்ஷனாக சிலதெல்லாம் ஆயிருக்கும், அபார்ஷனாக ஆனது, அல்லது குழந்தையாக இருந்து ஏதோ வியாதி வந்து இறந்து போனது, அல்லது சரியானபடி சம்ஸ்காரங்கள் எல்லாம் ஆகாம நம்ம சொந்தங்கள்ல இருந்தவா, இவ அத்தனை பேருக்கும் அந்த தர்மபிண்டத்துல வருது. கடைசியில பண்ணணும் அது. இந்த காரணிகால் அத்தனை பேருக்கும் பண்ணின பிறகு தர்மபிண்டம்னு அந்த மூணு பிண்ட பிரதானத்தை பண்ணிட்டால் மனசு ரொம்ப நிறைவா இருக்கும். அது ஒரு வருஷம் பண்ணினா இன்னும் வருஷா வருஷம் இது பண்ணணும்னு மனசுக்கே படும். ஏன்னா அத்தனை பேருக்கும் அதுல பாகம் வருது, முக்கியமா இந்த ஏழு கோத்திரக்காரர்களுக்கும் அதுல பாகம் வருதுன்னு அப்படி சொல்லப்பட்டிருக்கு மகாலய சிரத்தம். அதே இப்ப அநேகமா எல்லோருமே பண்ற, அது அன்னரூபமாக பண்ணணும். ஏதாவது தீட்டு வந்துடுத்தோ அல்லது ஏதோ ஒரு விதத்துல அது பண்ண முடியாம போயிடுத்துனாதான் ஹிரண்ய ரூபமாக பண்றதுன்னு ரிஷிகள் சொல்லியிருக்காளே தவிர, அது அன்னரூபமாக பண்றதுன்னு வச்சுக்கணும். ஒரு வருஷமாவது அன்னரூபமாக பண்றது அப்படின்னு பண்ணணும். மாதிரி இந்த மகாலய சிராதம் பண்றதுனால நம்ம சுத்தி உள்ள ஏழு கோத்திரக்காரர்களுக்கும் அதனால திருப்தி ஏற்படுறது. இது இந்த கயா சிராதம், கயா இப்ப காசி யாத்திரைன்னு போறா இல்லையா, ராமேஸ்வரம் போயிட்டு அங்கிருந்து அலகாபாத் காசி போயிட்டு கயைக்கு போறா, அங்க போய் என்ன சிராதம் பண்றா எல்லாரும், இந்த மகாலய சிராதத்தை தான் அங்க போய் பண்றா. தீர்த்த சிராதம்னு பெயர் தான் வேறு. அந்த சிராதம் எது மாதிரி பண்ணணும்னா மகாலய சிராதம் மாதிரி பண்ணணும் அப்படின்னு தான் ரிஷிகள் சொல்லியிருக்க. நாம காசி யாத்திரை போறதுக்கு முன்னாடி இந்த மகாலய சிராதம் ஒன்னு பண்ணினாலே காசி யாத்திரை போன பலன் அதனாலேயே வந்துடும். இது பண்ணாமல் நாம காசி யாத்திரை போயும் பிரயோஜனம் இல்லை, இதை பண்ணணும் கட்டாயம் அப்படின்னு சொல்லப்பட்டு. அப்படி இந்த கயையில போய் ஒரு ஜென்மாவில ஒரு தடவையாவது பிண்ட பிரதானம் பண்ணணும். அப்படி ஜீவிச்சிருக்கிற வரையிலும் சொன்ன வார்த்தையை காப்பாத்துறது, போன பிறகு சம்ஸ்காரங்கள் பண்ணி சிராதங்கள் பண்றது, கயையில போய் பிண்ட பிரதானம் பண்றது, இது மூணும் யார் பண்றானோ அவனுக்கு தான் புத்திரன்னு பேரு. த்ரிபிஃ புத்திரஸ்ய புத்திரதா, இது மூணையும் பண்றவன் தான் புத்திரன் அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்படி நாம புத்திரன்னு சொல்லிக்கிறோம் அப்படின்னா அவளுக்கு இதெல்லாம் கட்டாயம் செய்யணும். இத தினமுமே வருது, தினமுமே தேவ யஜ்யம் பித்ருயஜ்யம்னா இந்த வைஷ்வதேவத்துல வருது. அப்படி இதெல்லாம் மனசுல வச்சுட்டு அந்த வைஷ்வதேவத்தை தினமும் செய்யணும். தினமும் பண்ண முடியல அப்படின்னா இப்ப உபாசனமே எடுத்துட்டா ஒவ்வொரு கிரகஸ்தனுக்கும் கட்டாயம் செய்ய வேண்டிய தர்மம்னு மூணு இருக்கு. அதாவது தினமும் பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுக்கணும், அது கொடுக்க முடிய மாட்டேங்கிறது. ரெண்டாவது உபாசனம் பண்ணணும், அதுவும் பண்ண முடிய மாட்டேங்கிறது. பிரம்மச்சாரிக்கு தினமும் பிக்ஷ போடணும், அதுவும் பண்ண முடிய மாட்டேங்கிறது. அப்படிங்கிறதுனாலதான் இதை மூணையும் மகாபிரிவா ஏற்பாடு பண்ணான். அங்கங்க கோசாலைகள் ஏற்படுத்தி பக்கத்தில் உள்ள கோசாலைக்கு போய் அகத்திக்கீரை வாங்கி கொடுங்கோ, இந்த காய்கறிகளுடைய தோலை போடுங்கோ அப்படின்னு சொல்லி பெரியவா பிரச்சாரம் பண்ணினான். அதே போலதான் பிடி அரிசி திட்டம்னு பெரியவா கொண்டு வந்து பிடிப்பிடியா அரிசியை எடுத்து வச்சு பக்கத்தில் உள்ள பாடசாலைகள்ல கொண்டு போய் கொடுக்கறது அப்படின்னு சின்ன சின்ன தர்மங்கள். ஒரு பிடி அரிசிங்கிறது பெரிய பாரம் இல்லை, அப்படி பிடிப்பிடியா எடுத்து வச்சு கொண்டு